இந்த உலகத்தில் ரெண்டே வார்த்தை நீங்க வாழ்க்கை முழுக்க உருப்படத்துக்கு சொல்லி கொடுத்து போற தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை தைரியம்தான் வேற ஒண்ணுமே கிடையாது விவேகானந்தர் சொல்றார் ஆபத்திலேயே இரு ஆபத்து வருதா ஃபேஸ் பண்ணு பயப்படாத ஆபத்திலேயே இரு கண்ணு ஏரோப்ளேன் பறக்குது இந்த ஏரோப்ளேன் மேல பறந்தா உடறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை கிரவுண்ட்ல நிறுத்தி வச்சா எவனும் கிட்னாப் பண்ணி கடத்த மாட்டான் பிளேனை யாரும் கடத்த மாட்டான் பாதுகாப்பா இருக்குது எங்க திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்ல பிளேன் பாதுகாப்பா இருக்கு கப்பல் எப்ப பாதுகாப்பா இருக்கு கரையில இருக்கும் போது பாதுகாப்பா இருக்கு கடலுக்குள்ள போனா ஒரு சுனாமி வந்தா கதை கந்தலா போகுது நல்ல கவனி விமானம் எப்போது பாதுகாப்பாக இருக்கிறது தரையில் கப்பல் எப்போது பாதுகாப்பாக இருக்கிறது கரையில் ஆனா தரையில விமானம் இருக்கிறதுக்காக 100 கோடி ரூபாய் போட்டு பிளேன் கட்டுவானா கப்பல் கரையில இருக்கிறதுக்காக 200 கோடி ரூபாய் போட்டு கப்பல் கட்டுவானா ஆபத்துக்களை எதிர்நோக்கி வானத்தில் பறப்பதற்கும் ஆபத்துக்களை எதிர்நோக்கி கடலில் மிதப்பதற்கும் தான் கப்பல் கட்டப்பட்டது மனித வாழ்க்கையும் ஆபத்துக்களை எதிர்நோக்கி வாழ்வதற்காக மட்டும்தான் தரப்பட்டது லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் வாழ்க்கை என்பது சவால்களால் ஆனது சவால்களை சந்திக்கிற தைரியம் இருக்க வேண்டும் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இந்த ரெண்டு வார்த்தையை புடிச்சிட்டியா நீ மேல எங்க வேணாலும் வந்துடலாம் எதுக்கு கவலைப்படாத உனக்கு வருகிற ஆங்கிலத்தை அழகா பேசுறதுக்கு பழகு உன்னை செதுக்கிக்கொள் உன்னுடைய உடலை ஒரு சரியாக்கு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு போவதற்கு முயற்சி பண் ரெண்டே விஷயம் உன் லைஃப்ல ரொம்ப பயன்படக்கூடிய விஷயத்த நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன் மிக மிக முக்கியமான ரெண்டு விஷயம் நீ வீட்டில் படிச்சுட்டு நல்ல தயாரா போன குவெஸ்டின் எக்ஸாமினேஷன் ஹாலில் வரும்போது எத்தனை தடவை எழுதாம வந்திருக்க நான் சொல்றது உண்மையா போயா பாரு நீ வீட்டில் படிச்சுட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்ட யூ நோ த ஆன்சர் உனக்கு ஆன்சர் தெரியும் ஆனால் எக்ஸாமினேஷன் ஹாலில் நீ உட்கார்ற த சேம் குவெஸ்டின் இஸ் அப்பியரிங் அதே குவெஸ்டின் வருது பட் யூ ஆர் அனேபிள் டு ஆன்சர் வை நீங்கள் வளர்ந்து காலேஜுக்கு போயிட்ட முடிச்சிட்ட டிகிரி இன்டர்வியூக்கு போற வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பிரமாதமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே போற மூணு பேர் உட்காந்துருக்கான் ஃபுல் சூட்டில் உட்காந்துருக்கான் இன்டர்வியூவில் ரெண்டு கேள்வி கேட்குறான் உனக்கு தெரியுது வரல எங்களை மாதிரி பேச்சாளர் லைஃப் சொல்லட்டுமா நாங்கள் எங்கே பேச வரதா இருந்தாலும் கொஞ்சம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படி ப்ரிப்பேர்லாம் நல்லா பண்ணிட்டு அந்த மேடைக்கு போய் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போது அவ்வளவு சேகரித்த எல்லா விஷயத்தையும் மேடையில் டெலிவர் பண்ண முடியாமல் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் சொல்ல முடியலையே அப்படிம்போம் ஏன் நான் இப்போ கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள் நீ வீட்டில் படித்ததை ஏன் பரீட்சையில் எழுதலை உனக்கு தெரிஞ்சதை ஏன் இன்டர்வியூவில் சொல்லலை நீ தயாரிச்சதையே மேடையில் பேசலை இங்கே யாராவது எனக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் தைரியமாக மேடையில் வந்து இந்த இடத்துல எனக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் 500 ரூபாய் கோபி சார்ட்டை வாங்கி கொடுத்துருவேன் ஒருத்தர் தான் ஓடியாரு ஓடியா 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 நீங்க கொடுங்க நீங்களே உன் பேர் என்ன பாருங்களேன் விக்னேஷ் அவன் பேர் இந்த விக்னேஷ் இன்ஸ்டிடியூஷன்ல விக்னேஷுக்கு தான் ரெண்டு பேரும் வந்துருக்கீங்களே ரெண்டு பேரும் நீங்க ஆளுக்கு கரெக்டாக பாதி எடுத்துங்க வாங்க வாங்கிக்கங்க கரஸ்பாண்ட் வாங்கிக்கோங்க அப்புறம் எனக்கு கொடுக்குறதுல கழிச்சுடுவார் பாருங்க அதான் அவருடைய பெருந்தன்மை ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக 500 ரூபாய் கொடுத்துருக்கிறார் இப்ப நான் முதல்ல சொன்னது உண்மை போச்சு பாருங்க தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை இப்ப அந்த ஆன்சர் 10% கரெக்ட் இல்ல அந்த ஆன்சர் 10% கரெக்ட் இல்ல ஆனா நியரஸ்ட் டு தி ஆன்சர் எப்படி எப்படி புரிய வைக்கிறது நியரஸ்ட் டு தி ஆன்சர்னு இப்ப நீங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது எக்ஸாம் ஹாலில் வரும்போது எழுத முடியாத காரணம் அவங்க பயம்னு கலோக்கியலா சொல்லிட்டாங்க டெக்னிக்கலா இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் இங்கே இருக்கிற உங்கள் வீட்டிலலாம் ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்கலாம் காரில் போகும்போது எஃப்எம் ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்கலாம் சூரியன் எஃப்எம்னு ஒன்று இருக்குது ரேடியோ மிர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது ரேடியோ மிர்ச்சிக்கு ஒரு வேவ் லென்த்தில் வரும்
சூரியன் எஃப்எம் ஒரு வேவலத்தில் வரும், 98.3 ஒன்று வரும், இன்னொன்று ஏதோ 100 something அதில் ஒன்று வரும். ரெண்டு வெவ்வேறு வேவலத்தில் தான் வரும். என் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோ. சூரியன் எஃப்எம்ல ஒரு பாட்டு போடுறான். அந்த சூரியன் எஃப்எம்ல பிராட்காஸ்ட் பண்ற ஒலிபரப்புற சூரியன் எஃப்எம்ல போடுற பாட்டை நீ மிர்ச்சியை டியூன் பண்ணி வச்சா வருமா? பதில் சொல்லு. ரேடியோ மிர்ச்சி நான் அதுக்குரிய வேவலன் வச்சுக்கிறேன், அலைவரிசை வச்சுக்கிறேன். அப்ப சூரியன் எஃப்எம்ல போடுற பாட்டு ரேடியோ மிர்ச்சியில போடுற வேவலன்ல வச்சா வருமா? ஏன் வரல? ஃப்ரீக்வன்சி வேற, கரெக்டா? டெக்னிக்கல் பேர் ஃப்ரீக்வன்சி வேற. அவன் ஒலிபரப்புற அலைவரிசை 98.3, நான் 98.3 டியூன் பண்ணாதானே வரும். நான் வேற ஏதோ வச்சு 103, 102 அப்படி அலைவரிசை வச்சா எப்படி அந்த பேண்ட்ல வரும்? வராது. புரியுதா உனக்கு சயின்ஸ்? எந்த அலைவரிசையில ஒலிபரப்பாகுதோ அந்த அலைவரிசையிலேயே நீ உன் கருவியை டியூன் பண்ணாதான் அது கேட்ச் பண்ணும். உனக்கு புரிஞ்சிருச்சா அந்த விஷயம்? ரைட். இப்ப சொல்றேன் பாரு, நீ வீட்டில் சப்ஜெக்ட படிக்கிற பாரு, அப்போ உன் மைண்டு வந்து அது ஒரு வகையான அலைவரிசையில பதிவு பண்ணும். நீ என்ன படிக்கிறியோ அதை உன் மைண்டு வந்து பதிவு பண்ணும், அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும். நீ படிக்கிறது அப்படி ரெக்கார்ட் பண்ணும். நீ வீட்டில் எப்படி படிப்ப? ரிலாக்ஸ்டா படி, பயம் இல்லாம படிப்பேன். காலை தூக்கி அந்த டீப்பாய் மேல போட்டுக்கிட்டு படு. சில பையன் அவங்க அப்பா நிலைமையிலேயே தூக்கி போட்டுக்கிட்டு அவ்வளோ செல்லும், அப்படியே அதை தூக்கி போட்டு அப்படி போட்டு அவன் போட்டுக்கும் ஆனந்தமா படிப்பான். அப்ப பயம் இருக்கா வீட்டில் படிக்கும்போது? யூ ஆர் ஃபுல்லி ரிலாக்ஸ்ட் இல்லையா? டோட்டலி உன்னுடைய பிரெயின் வேவ்ஸ் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸ்ட் மூடு. பாரு, ரிலாக்ஸ்டா இருந்தா பிரெயின் வேவ்ஸ் இப்படி இருக்கும். இப்ப பயம் வந்துட்டா பிரெயின் வேவ்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றா? ஜிக்ஸாக்கா இருக்கும். ஹார்ட் பீட்டும் மாறும், பிரெயின் வேவ்ஸும் மாறும். இப்ப உனக்கு ஆன்சர் புரிஞ்சு போச்சா? நீ வீட்டில் சப்ஜெக்டை பதிவு செய்த அதே அலைவரிசையை எக்ஸாம் ஹாலில் வைத்துக் கொண்டிருந்தால் நீ படித்த எல்லாம் உனக்கு நினைவு இருக்கும். வீட்டில் வேறு அலைவரிசையில் படித்து விட்டு பரீட்சை ஹாலில் நீ வேறு அலைவரிசையில் உட்கார்ந்தால் நீ படித்த எதுவும் உனக்கு பரீட்சை ஹாலில் ஞாபகத்துக்கு வராது. இதான் ப்ராப்ளம். இந்த ஒரு விஷயத்தை நீ விளங்கிக்கணும். நீ வீட்டில் எப்படி ரிலாக்ஸ்டா படிச்சியோ அதே ரிலாக்ஸ்டு மூட்ல உட்கார்ந்து பரீட்சை எழுதி பார், எல்லா கேள்விக்கும் விடை வரும். இப்ப நாங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ற அதே ரிலாக்ஸ்டு லெவல்ல மேடையில் வந்து பேச முடியுமா? டைம் லிமிட், ஸ்ட்ரெஸ், எனக்கு முன்னாடி பேசுற யாராவது கான்ட்ரவர்சி ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை ஆகிடும். அப்ப நாங்க நர்வஸா இருப்போம். அதனால்தான் வீட்டில் அலைவரிசை இல்லாததால மேடையில் பேச முடியறது இல்லை. இந்த சின்ன விஷயம். இப்ப என் ஒருத்தர் கேட்பாரு, சார் ஹாலில் நுழைஞ்ச உடனே பயம் வந்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிட்டா எப்படி சார் மாத்துறது? கேட்பாரு. நீ ரேடியோவில் சூரியன் எஃப்எம் மாத்தணும்னா இந்த இப்படி 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 திருப்பினா போறோம், அப்படியே 102 98.3 வரும். இன்னும் சிலது இருக்கு ரிமோட்ல அப்படி பண்ணேன்னா அது பாட்டுக்கு அப்படியே மேலே ஏறிட்டு போகும். நீ என்ன ஒரு கேள்வி கேட்கணும், என் ஃப்ரீக்வன்சி வேறையா இருக்கும் போது நான் அதே ஃப்ரீக்வன்சிக்கு மாத்தணும்னா சுவிட்ச் கண்ட்ரோல் எங்க இருக்கு? மைண்டு தானே ப்ராப்ளமே, அதை கண்ட்ரோல் பண்ற சுவிட்ச் எது? பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். பிரீத்திங் பேட்டர்ன், மூச்சு விடுறல்ல, மூச்சு விடாம இருக்க முடியுமா? இப்ப நீ கவனிக்கணும், யாராவது உன்னை அடிச்சிட்டாங்க, உனக்கு சோகம் வந்துருச்சு அப்படின்னா நீ எப்படி மூச்சு விடுறேன்னு பாரு. உனக்கு கோபம் வருது, அப்ப உன் மூச்சு எப்படி போகுதுன்னு பாரு. ஒரு தவறான எண்ணம் வருது, மூச்சு எப்படி போகுதுன்னு பாரு. பசி வருது, அப்ப மூச்சு எப்படி போகுதுன்னு பாரு. ஒரே மாதிரி மூச்சு போகாது. பசி வந்துட்டா சன்னமா அருந்து அருந்து போகும். பயம் வந்துட்டா, கோபம் வந்துட்டா மூச்சு வெப்பமா வெளியில வரும், அருந்து அருந்து வரும். நீ ரிலாக்ஸ்டா இருக்கிறேன்னா இந்த நாலு பகுதியிலையும் மூச்சு இடிக்காம சென்டர்ல அப்படியே அழகா வந்து அந்த மூச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். ரிலாக்ஸ்டு மைண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா? படபடப்பு வந்துருச்சுன்னு சொன்னா உன் பிரீத்திங் பேட்டர்னை கவனிச்சனா மாறி இருக்கும். டக்குன்னு நீ வீட்டில் இருந்தபோது மூச்சு விட்ட அதே பிரீத்திங் பேட்டர்னை 2 seconds நிதானமாக இழுத்து நிதானமாக மூச்சு விட்டேன்னா 1 second உன்னுடைய பிரெயின் வேவ்ஸ் மாறும். இதுதான் டியூன் சேஞ்ச் பண்ணுற லெவல். உன்னுடைய வேவ் லென்த் சேஞ்ச் தான் உன் ஃபெயிலுக்கு காரணம். பிரீத்திங் பேட்டர்னை மாத்துறது தான் அதுக்கான சுவிட்ச் கண்ட்ரோல். இதை ரெண்டையும் நீ ப்ராக்டிஸ் பண்ணா இங்கே இருக்கிற எல்லாரும் எக்ஸாமினேஷனில் 100க்கு 100 வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எக்ஸாமுக்கு பயன்படுற விஷயம் சொல்லி கொடுத்தேன். இப்ப அடுத்து சொல்ல போறேன் இன்னொரு முக்கியமான விஷயம், அது சொல்லி நான் முடிச்சிடுறேன்.
ஒரு 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 கதை சொல்லிட்டு சொல்றேன். அமெரிக்கால ஒரு தடவை ஒரு குரங்கு சிம்பன்சி, நமக்கும் சிம்பன்சிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஜீன் 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 லெவல்ல என்ன வித்தியாசம் தெரியுமா? 250 ஜீன் வித்தியாசம் சிம்பன்சிக்கும் நமக்கும். 250 ஜீன் வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? நாமளுக்கும் நமக்கும் சிம்பன்சிக்கும் காமன் ஃபாதர் உண்டு. விலங்கினத்தில் ஒரு இனம் இருந்து அதுலேருந்து சிம்பன்சி டிரைவ் ஆகி வருது. நாம் மனுஷன் அதுலேருந்து டிவியேட் ஆகி மாறி போகிறோம். இந்த சிம்பன்சிலேருந்து நம்ம டிவியேட் ஆனதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த ஜீன் பதிவு எடுக்கும்போது அந்த பதிவில் 250 ஸ்பெஷலாக எடுத்துக்கிச்சு, மாறி போகிறோம், நாம் மனுஷன் ஆகிட்டோம். இன்னும் சிம்பன்சி ஜூவில் உட்காந்துருக்கு, நாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரோம். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. அது இன்னும் அப்படியே உட்காந்து வாழைப்பழம் தின்னுட்டு உட்காந்துருக்கு, நாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு வரோம் இல்லையா? இந்த 250 ஜீன் நமக்கு வரலன்னா நாமளும் சிம்பன்சி தான். நல்ல வேலையா நமக்கு 250 ஒரு ஜீன் வந்தது. இப்ப நான் சொந்த கொஞ்சம் கவனிக்கிறோம். அமெரிக்கால சிம்பன்சியை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பான். ஹோட்டல்ல சர்வராகவே இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போனேன்னு வச்சுங்களேன், மெனு கார்டு கொண்டாந்து இப்படி கொடுக்கும். நீங்க உடனே என்ன ஐட்டம் வேணுமோ நம்பர் 2 அப்படின்னு டிக் பண்ணீங்கன்னா அது நேராக போய் அதை எடுத்து வந்து கொடுத்துரும். அதை சர்வரா வச்சுக்கிறதுல ஒரு சௌரியம், டிப்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், கரெக்டாக கொண்டு வந்து. இந்த சிம்பன்சி ட்ரெயின்டு சிம்பன்சிஸை நிறைய வச்சுருப்பாங்க அமெரிக்காவில். ஒரு முறை என்ன பண்ணா, ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு ஒரு சிம்பன்சியை மாத்திரம், அதுக்கு ரெண்டு செக்யூரிட்டி போட்டு ஒரு பிளேனில் ஏற்றி, ஒரு 18 பேர் போகிற சின்ன பிளேனில் ஏற்றி, ரெண்டு செக்யூரிட்டி வேற கூட போட்டு ஒரு பிளேனில் ஏற்றி அடுத்த ஒரு பகுதிக்கு அனுப்பிச்சான். அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த பிளேன் கீழே விழுந்து எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த சிம்பன்சி மட்டும் தப்பிச்சிருச்சு. அது எதை பிடிச்சி எங்கே தொங்குச்சோ யாருக்கு தெரியும், தப்பிச்சிருச்சு. அது அது சாகலை. உடனே இந்த எக்ஸாமினேஷன், அதை வந்து இந்த கேஸ் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும் இல்லை, ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு. அதை ஒருத்தன் டெஸ்ட் பண்ணுறான், உக்காத்தி வச்சுக்கிட்டு அந்த சிம்பன்சியை. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்டான், இந்த பிளேன் ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்தது? அதுக்கு புரியும், லாங்குவேஜே புரியும், அதுக்கு பேச வராது. தபக்குன்னு இவன் வாட்சை பிடுங்கி டைம் செட் பண்ணி காமிச்சது, எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் அப்படின்னு டைம் செட் பண்ணி காமிச்சு. இவன் கேட்டான், 7:30 ஆக்சிடென்ட்டா அப்படின்னா உடனே அது நான் சொல்கிறப்ப அது சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, தெரியும் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரியாத. அடுத்த கல்வி கேட்டான், ஆக்சிடென்ட் ஆனப்போ உனக்கு செக்யூரிட்டி ரெண்டு பேர் போட்டிருந்தமே, செக்யூரிட்டி ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? அது சொல்லிச்சு தூங்கிக்கிட்டு இருந்தான். அந்த பிளேன் ஓட்டுற பைலட்டு ஓட்டுற இல்லை பைலட் பைலட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? குரங்கு சொல்லிச்சு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறான் பைலட். தண்ணி போட்டாரா பைலட், தண்ணி போட்டாரா அப்படின்னா சரி நீ என்ன பண்ண, ஆக்சிடென்ட் ஆனப்போ நீ என்ன பண்ண? அது சொல்லிச்சு பாருங்க, நான் தான் ஓட்டுனேங்குது, நான் தான் பிளேன ஓட்டுனேங்குது. இப்போ அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆனதுல ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? ஏங்க, ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படிங்க பாதுகாப்பாக போய் சேர முடியும்? பைலட் ஓட்டியிருந்தா தானே பாதுகாப்பாக போய் சேர முடியும். குரங்கு ஓட்டின பிளேனு நான் எங்க வரேன்னு கவனிச்சிங்களா? நம்முடைய வாழ்க்கை என்ற விமானத்தை நம்முடைய அறிவு என்ற பைலட் ஓட்டாமல் நம்முடைய மனம் என்ற குரங்கு ஓட்டுவதால் நம்முடைய வாழ்க்கை விமானம் விபத்துக்கு உள்ளாக. எல்லாம் மனசு சொல்ற மனுஷன்னா சொல்லுதோ அதுபடி. 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்க அலாரம் வைப்பீங்க, ஐயோ அதுல டிராமா அட்டகாசமா போடுவீங்க. அம்மா 5 மணிக்கு எழுப்பிடுமா? அம்மா 5 மணி கரெக்டா 5 மணி, ஏதோ அவங்க பரீட்சை எழுத போற மாதிரியும் நீங்க ஏதோ அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க போற ஆள் மாதிரியும் கரெக்டா 5 மணிக்கு எழுப்பிடுமா? லேட் ஆக்கிடாதம்மா அப்படி. யார் அம்மாவுக்கு உத்தரவு? அம்மா ஒண்ணு சரி 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 சரி. 5 மணிக்கு உங்க அம்மா எழுப்பும் போது ஒரு டிராமா போடுவீங்க பாரு. ஆஹா அடடடா, இந்த உலகத்துல பத்மஸ்ரீ வாங்கின நடிகர்கள் கூட அப்படிலாம் நடி. என்ன ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, அப்படியே அந்த 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா. உடனே அந்த பெத்த மனம் அப்படியே கொதிச்சு போய் ஐயோ புள்ள தூங்குதேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அம்மாலாம், சரியா 5 நிமிஷம் தூங்கணும், அப்புறம் அம்மா எழுப்புவேன், நீ அழாம எந்திரிக்கணும், தூங்கிக்க ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்க, தூங்க வச்சு. அப்படியே அந்த பெத்த மனசு என்ன பண்ணும், 10 நிமிஷம் தள்ளி தான் எழுப்போம், ஐயோ பாவம் இன்னொரு 5 நிமிஷம் தூங்கட்டுமே.
எழுப்பின உடனே மறுபடியும் நீங்க ஒரு டிராமா ஓடுவீங்க. ஒரு பத்து நிமிஷம் தூங்கிக்கிறமா? அம்மா அப்படி பார்ப்பாங்க, என்னப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி நீ ஒரு பத்து நிமிஷம் தூங்கன்னு சொல்லிட்டு அம்மா தூங்கி போயிடும் காலையில, அது தூங்கி போயிடும். இதை விட கொடுமை, அஞ்சு மணிக்கு அலாரம் அடிச்சா சில பேர் அவனே திருப்பி அடிச்சுடுவான். அது அலாரம் வச்சிருப்பான், அடிச்சா திருப்பி அடிச்சுடுவான். இப்ப என்னாச்சு, அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் பிளான் பண்றேன், எந்திரிக்கிறனா காலைல எழுந்து பரீட்சைக்கு படிக்கலாம்னு நினைக்கிறேன், படிக்கிறனா. இப்ப சொல்றத கவனிச்சியா, அஞ்சு மணிக்கு அலாரம் செட் பண்ணது யாருப்பா? அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் செட் பண்ணது யாரு? அதை திருப்பி அடிச்சது யாரு? எந்த பைத்தியமாவது போணுமா? தானே செட் பண்ணி தானே திருப்பி அடிக்குமா? இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் பாரு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கும் பைத்தியத்துக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது. ஏதோ நம்மளெல்லாம் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறது இல்லையே ஒழிய, கிட்டத்தட்ட அதுங்க என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் நாமளும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் செட் பண்ணோம், திருப்பி அஞ்சு மணிக்கு அலாரத்தை டக்குன்னு திருப்பி அடிச்சா எப்படி கண்ணு ஓடும் அது? போச். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நான் ஒரு பாலிடெக்னிக்ல கேட்டேன், பிள்ளைங்க வந்திருக்கீங்க பாலிடெக்னிக்ல, பேசும்போது கேட்டேன், தம்பி ஐந்து மணிக்கு அலாரம் வைத்த நான் யார்? திருப்பி அதை அடித்த நான் யார்? அடித்தது யார்? நான். அடித்தது யார்? நான். நான் உடனே அடுத்த கேள்வி கேட்டேன், இதில் எந்த நான் நிஜமான நான்? ரொம்ப தத்துவமா கேட்கிறேன், எந்த நான் நிஜமான நான்? இந்த பையன் சொன்னான், நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, முடிச்சுட்டா நான் அவன் இல்லை. கண்ணு அதான் உண்மை. அலாரம் வச்ச நான், திருப்பி அடிச்ச நான், ரெண்டா டிஃபரெண்ட். நீ நினைச்சிக்கிட்டு இருக்க நமக்குள்ள ஒரே நான் இருக்குன்னு, ஐயோ ஏகப்பட்ட நான் உட்கார்ந்து இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு போறேன், நமக்கு கான்சியஸ் மைண்ட்னு ஒரு பகுதி இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட்னு ஒரு பகுதி இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட் வந்து தன்னுணர்வற்றது, அது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யும். நீங்க கான்சியஸ் மைண்ட்ல எந்திரிக்கணும் முடிவு பண்ணீங்க, சப்கான்சியஸ் மைண்ட்ல மணி அடிச்சோட திருப்பி அடிச்சிட்டீங்க. இப்ப என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், கான்சியஸ் மைண்ட டெவலப் பண்ணாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சப்கான்சியஸ் மைண்டோட இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்கன்னா உங்க லைஃப் அது போக்கல போயிடும், எல்லாரும் தோத்து போறது காரணம் தான். இது கான்சியஸ் மைண்ட் சபதத்தை எடுக்கும், சப்கான்சியஸ் மைண்ட் சபதத்தை நோக்கி தள்ளி வேற பக்கம் கூட்டிட்டு போயிடும். நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இப்ப உங்களுக்கு புரியாது ஆனாலும் யாரோ ஒருத்தன் வந்து இதை சொல்லிட்டு போறான்னு ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய கான்சியஸ் மைண்டை விட சப்கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா இருக்கிறதால சப்கான்சியஸ் மைண்ட்ல விழற எண்ணங்கள் வெற்றி தரும், அது நல்ல எண்ணங்களை சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போகணும். இவ்வளவுதான் என்னால இப்ப சொல்ல முடியும், அந்த வாய்ப்புக்கு அதான் என்னால சொல்ல முடியும். ஒரே வார்த்தை, அபுத பாரதின்னு ஒரு கவிஞர் எழுதினாரு, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்னு ஒரு கவிதை இல்லையா. அது மாதிரி மாணவர்களை பார்த்து இதே கேள்வி கேட்கிறேன், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? இல்ல யாரு இன்ஜினியரா போற? ஐயாவுடைய கனவு, விருதாஜன் ஐயாவுடைய கனவு அதானே, டாப் இன்ஜினியர்ஸ், டாப் லாயர்ஸ், டாப் டாக்டர்ஸ் இந்த ஸ்கூல்ல இருந்து வரணும் ஆசைப்பட்டார்ல. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இதுதான் கேள்வி. இதுக்கு எனக்கு வர வேண்டிய பதில், இந்த காட்டில் எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல்.